வாசுதேவன் சார், வண்டியில பிரேக் பிடிக்காம தலையில அடிபட்ட ஒருத்தர அம்ரீஷ் காப்பாத்திட்டானே, பேப்பர்ல பார்த்தேன். ஜெகதல பிரதாபன் அதெல்லாம் நல்லா பண்ணுவான். யாரோட பையன்? பிரசாதம் கொடுத்துடலாம், நேரம் திவ்யமா இருக்கு. சீக்கிரம் பிள்ளையாண்ட வர சொல்லுங்க. எங்க துறை என்ன காணோம்? 4 மணிக்கு ஜாகிங் போயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ரூம்ல என்ன பண்றான்? ஹோமம் நடக்கிற இடத்துல முதலாளாம இருக்கணும். அவனுக்காக தானே ஆயுஷ் ஹோமம். போய் கூட்டு வா. ஐயோ, ரெண்டு தடவை எழுப்பி இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. எந்திரிடா அப்ப கத்தப்படுறாரு, எந்திரிடா. டேய், தலை எடுத்து ஜட்டி கிடக்குற இடத்த பாரு. 21 வயசாச்சு, ஏதாச்சும் பொறுப்பு இருக்கா உனக்கு? டேய், எந்திரிடா, எந்திரி. நல்ல சத்தம் ஜாஸ்தியா இருக்குமா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லு. எந்திரிப்பா, எந்திரிப்பா. பிள்ளைய தொந்தையும் தொப்பையுமா தான் வளர்ந்துருக்கா, நேரத்தை கடைபிடிக்கத்தான் சொல்லி தரல. அப்பா வேற மனையில உட்கார்ந்துட்டாரு, எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? அப்பா வெயிட்டிங்கா, இந்த 5 நிமிஷத்துல வரமா. சீக்கிரம் வாமா. அக்னியை பத்த வச்சிருங்க. வந்தாச்சு வாரிசு, வந்தாச்சு. சோப்பு சாம்பிள்லாம் கிடையாதா? டேய், முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. இருட்ட பத்தி ஆங்கிலத்தில் ஒரு வரி. சார், children make mistakes in the dark, mistakes in the dark makes children, sir. good. இப்ப சப்ஜெக்ட்க்கு வருவோம். ஒரு ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணி அதுக்கு புது பேரை வச்சு அத மார்க்கெட்ல எப்படி ப்ரோமோட் பண்றதுன்னு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நேத்து சொன்னேன். எல்லாரும் ரெடியா? டீம் லீடர்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. சுரேஷ் சார், உன்னுடைய டீம் உடைய ப்ராடக்ட் என்ன? என்னுடைய ப்ராடக்ட்டா? தெரியுமா? குட்டி போடாத மிருகமும் இல்ல, செட்டி போடாத மனுஷனும் இல்ல. ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் யூஸ் பண்றது இந்த செட்டி. கன்சியூமர் அதிகம்.
நெக்ஸ்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேரு ரொம்ப முக்கியம். அதோட பேரு கவர்ச்சியா, எளிமையா மக்களுக்கு ரீச் ஆகணும். அதுக்கு நான் ஜெட்டிக்கு வச்ச பேரு டிக்கி என்றவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராடக்ட்டை மாஸ்டருக்கு காட்டுங்க. உக்காரலாம் சார். டிக்கி என்றவர் சாதாரண ஜெட்டிலிருந்து வித்தியாசப்படுது, அதுதான் தொழில்நுட்பம். எல்லாத்தையும் விட கொடுமை, ஒருத்தன் டாய்லெட் போறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட பர்மிஷன் கேக்குறது தான். இது ஒரு தனி மனித உரிமை மீறல். சந்து தெருமுன இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவசரத்துல நேரம் அடிச்சிடறாங்க, இதனால சுகாதாரம் கெடும். ஏன் டிக்கி என்றவர் யூஸ் பண்ணீங்கன்னா இயற்கை கழிவு, இருந்த இடத்திலேயே முக்கல் முனங்கள், திக்கல் திணறல், இப்படி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ரகசியமா முடியும். இதுல தீப்பெட்டி அளவுக்கு ஒரு மைக்ரோ ஹீட்டரை வச்சிருக்கேன் சார். இந்த ஹீட்டர் நம்ம அவசரத்துல போற விஷயத்த சாம்பலாக்கி டஸ்ட் பாக்ஸ்ல தள்ளிடுது. அது மட்டும் இல்ல சார், இதுல வாட்ச் அளவுக்கு ஒரு ஏர் கூலர் இருக்கும், அது குழு குழுன்னு வச்சுக்கும். சாரி பட, இந்த மாதிரி வியாதி எதுவும் வராது சார். வாரத்துல ஒரு முறை வாஷ் பண்ணி வாட்டர் ஃபில்அப் பண்ணி வச்சுட்டா போதும் சார். சமுதாயத்துக்கு தேவையான முக்கிய கண்டுபிடிப்பு அந்த ஜெட்டியை கண்டுபிடிச்சேன், இப்ப உங்க முன்னாடி வச்சேன். Sit down, please. நடைமுறைக்கு சாத்தியமே இல்லையோ. Your thought is great. ஆக அமரீஷ் டீமுக்கு 90% மார்க் நான் தான். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் டு மீ. நாளைக்கு இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், அபார மாசத்துங்கப்பா.
பரந்த மணல் பரப்பு, கொஞ்சி மோதி விளையாடும் மலைகள், பக்கத்தில் நீ, பருவசத்தில் நான். அப்புறம் ஒரு உம்மா அடி விழும். நீ ஏ கொடுத்தாலும் அனுமதிக்க மாட்டேன், எனக்கும் கற்பு இருக்கு. ஐயோ நிஜமாவா? எஸ் அதையும் பாத்துடலாம். பாரு என்ன ரசிக்கிற தலைவன்? என் ஹீரோயின் ஹீரோயின் ஆனா எனக்கு பெருமை தானே. டைரக்டர் கிட்ட காட்டுறதுக்கு அம்மா போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. ஐஸ், உங்க அம்மா நினைச்சது நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். அதுக்காக என்ன ஹெல்ப் வேணும் நான் செய்ய தயார். எங்கம்மா இருக்க? அண்டன் அனுப்பிட்டப்பா? 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேமா. டிராபிக் ஜாம். எங்க காணோம்? வா போய் தேடலாம். ஏய், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. உங்க அம்மா பாரு கால் பண்ணிட்டாங்க. நீ இரு, நான் போய் தேடுறேன். உங்களுக்கு ரிங் தான வேணும். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏறு. Thank you.
காலையில அதுவும் வீட்டுக்கு அம்மா இருக்காங்க. தீர்க்க வயசா இருக்கட்டும், விளையாடாத என்ன விஷயம் சொல்லு. பொழுது விழிஞ்சிருச்சு, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டல, பாய். அதுக்கும் மேல உங்க அம்மா உனக்கு போட்டு பார்த்த சந்தோஷம், இது அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு. பிடிக்காலையில ஃபீலிங்ஸ் வரது தப்பு இல்ல. இந்த மோதல் நீ போட்டு, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. தேங்க்ஸ், தேங்க் யூ வெரி மச். பாய். நான் குமாரசாமி, லிரிக்ஸ் வந்தாச்சா? குட் மார்னிங். இல்லாட்டா அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்க சொல்லுங்க, இல்லாட்டா அச்சுக்கு தான் பூச்சிக்கு தான் ஏதாவது எதுக்கு சொல்லு. சுபையா கோரஸ் எங்க? இதோ வராங்க சார். அப்படியா, மைக் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பாருங்க பாருங்க. கொஞ்சம் வாங்க. குட் மார்னிங். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஐயா தவுல ஐயா, நான் தான். நேற்று அந்த கடைசி பிஜிஎம்ல நட விட்டு போச்சே. ஏன் நடையா? அதையவையா பாப்பான் தவுல் நட. அதை ஒரு தடவை வாசிங்க பாத்துருவோம். ஒரு ரிஹர்சல் அண்ட் டேக். மத்தியான டேய் பரதேசிக்கு பிறந்தவனே, இங்க ஒண்ணுமே கேக்கலடா. மவனை மைக்க சரியா வைக்கல, டங்கு வார அறுந்துரும். ஈர் குச்சிக்கு பிறந்தவனே. வைக்கிற சார். மச்சோ அச்சண்டா வந்து போலாமா? அந்த நேரம் பார்த்து கூப்பிடாங்க, அடக்கி கூட ஒழுங்கா வாசிக்க சொல்ல. ஏன் சார், உங்களுக்கு இந்த தவில் காரணம் ஏதாவது விரோதமா? முன்னாடி வந்து வாசிக்கணும். இப்படி சொன்னீங்கன்னா மைக் முன்னாடி வந்துருவான் அவன். இல்ல சார், மைக் ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல வரணும். எனக்கே புரியல, அவனுக்கு எப்படி புரியும்? எப்பா அடிக்க சொல்லுங்கப்பா, சத்தம் கேட்கணும் எனக்கு. டேய் காலடு முடியாதுடா. டேய் காலடு தம்பி, வாங்க சார் கூப்பிட்டாரு. டேய் என்ன தண்டா கூப்பிட்டா? ஃபர்ஸ்ட் அட போ. தப்பா தலியா இல்லையா வர? ஹேய் நாதஸ்வர மைக்க ஒழுங்கா வைடா, பாம்பு மகுடி செத்த மாதிரி கேக்குதுடா. அல்லக்கை. ஓகே சார். டேய் இந்த தவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைங்கப்பா மைக்க. டேய் தவக்கல, தவல் மைக்க ஒழுங்கா வை. எஸ் சார், இங்க மைக் எல்லாம் வெறும் என்ன செட் ப்ராப்பர்ட்டியா? அப்படி இல்ல சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வந்துரு சார், வந்துரு சார். ஏப்பா அத கிட்ட வந்து வாசிப்பா தவல். கிட்ட என்ன இங்க வர சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அத கொஞ்சம் க்வெஸ்சன் பாருங்க. என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. எவ்வளவு நேரம்? வணக்கம் முருகசாமி, வணக்கம். இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, போதுங்க. இருங்க. ஒரே தவல் அடிய எவ்வளவு நேரையா எடுக்கிறதுக்கு? அடுத்த பாட்டுக்கு போக வேண்டாமா? ரெண்டு ரெண்டு மீர் வாசிப்பு பக்கா என் உயிர் எடுத்துட்டான் இந்த குக்கா. மல்லி ஜூஸ் தான். குமாரசாமி பேமெண்ட் கொடுத்து அனுப்புங்க அவங்களை பாவம். சரி சார், வரங்கய்யா. வணக்கம் சார். வாப்பா நீ எங்க இங்க? சார் உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம் சார். இவன் என் ஃப்ரெண்ட் அமரேஷ். வணக்கம் சார். சார் அப்புறம் இந்த தவிலுக்கு நாதசத்துக்கு மைக் அட்ஜஸ்ட் பண்ணது இவர் தான் சார். அது நான் தான் சார். நீயா? ரொம்ப கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தப்பா நீ. பாத்தியாடா குதிரை முட்டை பரதேசி, எவ்வளவு வருஷமா இங்க இருக்கிற நீ? நல்லா திங்க தெரியும், இந்த பேட்டா வாங்க தெரியும், அதெல்லாம் ஒழுங்கா செய்யுங்க, தொழில கத்துக்குங்கடா. போ. சரிங்க சார்.
சார், நான் உங்க பாரம்பரிய ரசிகர் சார். உங்க ஒவ்வொரு பாட்டியும் அப்படி ரசிப்பேன். ஆடியோ ரிலீஸ் ஆனதும் உங்க சீடியை வாங்கிடுவேன் சார். அப்படியா? சரி, என் பாட்டில் நீ எந்த பாட்டை ரொம்ப ரசிச்சிருக்கிற சார்? உங்க எல்லா பாட்டுக்கும் என் மனசுல ஈக்குவல் அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்க சார். அது சூப்பர் சுமார்னு பிடிச்சு என் மனசை புண்படுத்திடாதீங்க சார். என்ன அவன் கண்ணா பின்னா நெஞ்ச தொடறான் சார்? உங்ககிட்ட அசிஸ்டண்டா வாய்ப்பு கேட்டு வந்திருக்க சார். எனக்கு அசிஸ்டன்ட் தேவைன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? என்ன ஃப்ரெண்டு தான் சார். அப்படியா? ஓ, ரெக்கமெண்டேஷன் அது. சரி தம்பி, நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஸ்டூடியோவில் வேலை பார்த்துருக்கியா? இல்லை சார். அப்புறம் இப்படியா நீ மைக்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண? இந்த இந்த பொசிஷனில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணேன். இப்போ சும்மா தான் இருக்கியா? இல்லை சார், காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இப்படியா வேலைக்கு வருவேன் சார்? நீங்கள் நைட்டில் தான் ரெக்கார்டிங் ஒர்க்லாம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலேஜ் முடிஞ்சோன்னே கரெக்டாக வந்துடுவேன் சார். என் வேலையை பாருங்க சார். சரி, மேல போடுறத சார். சரியான பையனா இருக்கிறேன். உனக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. எனக்கு இந்த ஹியூமர் கூடவே இருக்கணும்ப்பா. ஏன்னா எனக்கு இங்க ஒரே டென்ஷன். என்னை சுத்தி வர எல்லாம் பரதேசி பசங்க. நான் இல்லையே சார். நீ இப்பதானே வந்திருக்க. எனக்கு ஐ லைக் யூ வெரி மச். யூ ஆர் அப்பாயிண்டட். ஓகே சார், நான் நாளைக்கே வந்துடுறேன் சார். எதுக்கு நாளைக்கே? இப்பவே வேலை செஞ்சுறேன் நீ. ஓகே சார். சரி, ஆனா அலியா நீ அது எப்படி சொன்ன நீ? இது சார், அது கீழே போட்டுக்காதான் மேலதான் போட்டுக்குமா? ரொம்ப நாட்டிப்பா அந்த ரோசி. யார் சார் அந்த ரோசி? நாய்ப்பா. இந்த இடம் இஸ்த அந்த எடுத்துக்கிறிய. போய் வேலைக்கு வைப்போ. சார், எனக்கு ஒரு டவுட் சார். அந்த நாய் வாயில இருந்தது, அது யாரு சார்? பாப்பா. ஐஸ்வர்யா வாங்க. கோவிந்தா, 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 வாங்க. தூங்கினது போதுமா? தூங்கினா? தூங்கல மாஸ்டர். நேத்து நடந்ததெல்லாம் கண்ணை மூடிட்டு தியானத்துல அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சரி, போய் ஆடுங்க. தட்டி கும்பிடலாமா? ரெடி. ஐஸ். எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். அம்ரேஷ் போயிட்டுனா கோவமா இருக்கே. கோவமா இருக்கியா? நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. கொன்னுடுவேன். ஐயோ, கூல் கூல். ஏய், வேணும்னு தானே கைவிட்டேன். உன்னை போய் கைவிடுவேனா? எப்படி விழுந்தேன் தெரியுமா? நீ விழுந்து எஞ்சிட்ட, என்னாலதான் முடியல. நீ எப்பப்பா விழுந்த? ரெண்டு வருஷம் ஆச்சுமா. முழிக்காத, உன்னை பார்த்தோன்னே விழுந்துட்டேன். ஓ.
பின்ன காவாலியா? ரேஷ், டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும் எங்கேயாவது போலாம்பா. நோ நோ, டெய்லி காலேஜ்ல மீட் பண்றோம், வீக்லி த்ரைஸ் பீச்ல, கண்ட்ரோல் வேணும்ல. அப்போ நான் அலறேனா? சச்சா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? சரி, நான் போறேன். ஐயோ, யாரோ கதவு தட்டுறாங்க, என்ன பண்றது? கொஞ்சம் பொறு அம்ரேஷ், நான் கூலியா. ஹலோ, எவ்வளவு நேரம்ப்பா? யோ, கொஞ்சம் பொறியா, கதவு ஜாம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் கதவு நல்லா தானே இருந்தது, இப்ப என்ன தெரிஞ்சா? அத கதவு கிட்டே கேளு. நாதஸ்வரமைக்கா ஒழுங்கா விடான், மகடி சத்த மாதிரி கேக்குதுடா ஹல்லக்கை. டேய் டேய், எனக்கு தமிழ் ஃபீல்ட்ல ஒரு பெத்த பேர் இருக்கடா, அத சொத்த பேராக்கிடாத. கத்திட்டு வாங்கடா வேலைக்கு, என் பணத்துல கத்துக்காதீங்களா? ஏண்டா இவ்வளவு மரியாதை? சாரி சார், நான் ஒண்ணும் பண்ணல சார், டேபிள் சேர்லாம் கரெக்டா இருக்காரு பார்த்தா. சாரி சார். கால வராத ஏந்திரி, இனி என் கால பிடிக்காத, நீ வேற எங்கயாவது போய் கால பிடிக்க கத்துக்கோ. சாரி சார். உனக்குமே இங்க வேலை கிடையாது, கெட் அவுட், வெளியில போ. சார், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் சார். போற தூங்கா. கிண்டல் பண்ண வந்துட்டாருங்க. ஏம்ரா, ஏடா பைக்கு சொருக சொன்னா அது ஒழுங்கா தெரியல, இந்த கிண்டல் பண்றதை பார்த்து சிரிக்கிறீங்களா? ஏடா ஒற்ற குச்சி, நீ தான் லீடரா இதுக்கு. டேய் சடத்தலியா, போட வெளியில, போங்கடா எல்லாரும் வெளியில. ராஸ்கோல். தம்பி கொஞ்சம் நெழுப்பா. என்ன இப்படி பண்ணிட்ட? என்ன இப்படி பண்ணிட்ட? எங்கயோ பறக்கிற மாதிரி இருக்கு. செல்போன், செல்போன் எப்ப வாங்குன? வாங்க வச்சிட்டாங்கயா. சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், நீ எவ்வளவு லேட்டா வேணா வரலாம், வராம கூட இருக்கலாம். வாட் டு யூ மீன்? என் மனசுல இருக்கிற இந்த ஐசை காலையில குளிப்பாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணி என் கூடயே கூட்டிட்டு வருவேன். எப்படி உன்னால இப்படி எல்லாம் கற்பனை பண்ண முடியுது? இனிமே நான் ட்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கும். ஒன்ன நிறைய இருக்கு. சொல்லு சொல்லு. வேண்டாம். ஏன்? சென்சார்ல விட மாட்டோம். ஐயோ, அங்க போறலாம் நடராஜா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வா, சிட் ஃபண்ட்ல பணத்தை போட்ட உடனே பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு புள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்ட மாதிரி ஒரு ஒரு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா. தேங்க்ஸ் நடராஜன். ஏய், என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, இது கூட செய்யலன்னா அப்புறம் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்? ஐயோ, பெரிய பொறுப்பு முடிஞ்சதுப்பா. என்னப்பா சாப்பிட்ற? ரசமலாய் மெதுவிட. ஓகேவா? ரெண்டு ரசமலாய், ரெண்டு மெதுவிடப்பா. சீக்கிரம்டா. அப்புறம் ரெண்டு காஃபி, ஸ்ட்ராங்கா சக்கரை போட்டு. ஏன்பா, உன்னாலதான் என் வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போட்டிருக்கேன். நீ இல்லைன்னு வச்சுக்க, லோன்ன்ற பெனிஃபிட்டும் தெரிஞ்சிருக்காது, சிட் ஃபண்ட்ன்ற சேஃப்டியும் தெரிஞ்சிருக்காது. தேங்க்ஸ். ரெண்டு ஆப்பிள் ஜூஸ். சரி, ஏதாவது படம் புக் ஆயிருக்கா? எப்ப குட் நியூஸ் சொல்ல போற? எப்ப வேணாலும் நடக்கலாம். அம்மா தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பா என்ன சொல்றாரு? என்னோட இயல்பு அப்பாவுக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ட்ரை பண்ற எதுவும் நிலைக்கல. கடிக்காத, என்ன செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு யோசிக்க மாட்டியா? பாடணுங்கிற, மிருதங்கம் கத்துக்கணுங்கிற, பேரர் வேலைக்கு போற, டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு பாதிலேயே விட்டுட்டு போயிடுற லூசா நீ. விளையாடாத,
நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பேசு. திங்க் பண்ணு. எதுல உனக்கு ஆர்வம் இருக்குன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் யோசி. உனக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். என் மனசுல இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். எப்படி? எங்க போறோம், எதுக்கு போறோம், இந்த கேள்வி எல்லாம் திருப்பி திருப்பி கேளு. உருப்படலாம். ட்ரை பண்ற. கொஞ்ச நேரம் உட்காரலாம், கால் வலிக்குது. சரி சரி, தண்ணி குடிச்சிட்டு வாங்க, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். லிசன் எவ்ரிவன், எல்லாரோட ப்ராஜெக்ட்லயும் ரெண்டு புது பாயிண்ட் ஆது இருக்கணும். இல்லனா இல்லனா 4 நாள் அட்டெண்டன்ஸ் போய்டும் சொல்லிருக்காங்க. ஐயோ மேடம், சரி இது குற, நான் கொண்டு போய் கடையில சொல்ல தாங்க போறேன். எனக்கு கொடுக்க மாட்டியா? இந்தப்பா அவனோட ஆல்பம், ரெண்டு நாளா பையில வச்சிட்டு சுத்தினேன். அம்மா அப்பா அக்கா எங்க வீட்லயே அதான். வேட்டி உனக்கு நல்லா சூட் ஆயிருக்கு. அதெல்லாம் நான் இன்னும் அதை விட சூப்பரா இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் இது? ரீஷுடா ஆயிஷமா? நான் உன்னை கேக்கல. யாரை கேட்டா என்ன? லூ போயிட்டு வரோம். வரட்டா? இங்க போறாதடா, அங்க போடா. அப்படியா? பஸ் ஓவரா குளிக்கிடுச்சு, அடியில கலக்கிடுச்சு. நல்ல லொகேஷனை பார்க்கணும். ஏ ரொம்ப பேசாத. Behave yourself. Sweet memories. ஐஸ், இவங்கெல்லாம் யாரு? ஆஷா சொன்னாலே கேட்கலையா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? வம்புக்குன்னு வர, நீ வந்த வேலையை பார்ப்போம். விட மாட்டேன் டி. ஏய் போடா. மணி 9 ஆச்சு, தோரைக்கணும் தூக்கம் கலையில. அம்மு அம்மு எழுந்துரு. அம்மு காஃபி குடி, ஆறி போது. ஆறி போனாலும் போட்டோம் போ. உனக்கு வேலையை செய்யறதை விட எனக்கு நெட்ல வேலை தேடிக்கலாம், வருமானம் வரும். மெனக்கிட்டு உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தேன். எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். அது நீயே குடிடி பாணி. குடிடி பாணியா? இரு. மச்சா,
கணபதி நெட்ல பாத்தியா? பார்த்துட்டு இருக்கேன்டா. ஹலோ அமரே. ஆஷாவை நீ தூக்கிட்டு வா, மத்ததை நான் சொல்றேன். எதுவுமே புரியலடி. ச்சே, என்ன கிளாஸ் எடுக்கறாங்க? ஓகே பை. மூவ் பண்ணிட்டாடா, வரடா. தலைவா, அவ இமெயில் ஐடியில பாஸ்வேர்ட போட்டு மெயில ஓபன் பண்ண சொல்லு. ஓ, இமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட டைப் பண்ணு. போன வக்காதுல வை. இனி ஸ்ட்ரைட் கனெக்ஷன் தான். ஏய், நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணு. என் பேரு ஆஷா. நெட்ல ஜானகி அம்மா போட்டோ போட்டு தப்பா எழுதினது நான் தான். நல்லவங்க, உத்தமி, ஒரு பாவம் அறியாதவங்க. ஆச்சா, அவங்க மகனை காதலிச்சு கிடைக்காத கோவத்துல பழி வாங்கறதா நினைச்சு இந்த தப்ப பண்ணிட்டேன். ஜானகி அம்மா தெய்வம். ஆச்சா, இப்ப சென்ட பிரஸ் பண்ணு. என்ன, கத்தி கொடுக்க தயாரா? நான் சொன்னத செய். இறங்குடி. யாரு அவங்க? யாரா நீங்க? எதுக்காக ஏன் பொண்ணு பேர் சொல்லி கல்யாணம் பண்றீங்க? என் தலை யாரு? ஓவர் போன்ல திண்டி கிழங்கெடுத்து கிழக்க போற நரம்பு எடுத்து சுண்டி சூப்ப வச்சு ஆசாவுக்கு ஆபேசார்ல. ஏற்கனவே ரெண்டு ரவுண்டு போட்டிருக்க எங்க தேவைடா குடிகார முடிச்சுக்குவோம். வாங்கடா, வாட போதுடா. இந்த சீனுக்கே ஆடிபிட்டாரு. சொல்லுடி, என்ன நடந்தது? பின்னாடியே வருவான், பேசுவான், லவ் பண்றேன்னு சொல்லுவான், போன் எஸ்எம்எஸ்னு டார்ச்சர் கொடுப்பான். பொறுக்க முடியாம செருப்பெடுத்து காமிச்சு பழிவாங்க இவனுங்களை எல்லாம் அனுப்பி வேன்ல ஏத்தி, நீ அமரீஷ காதலிக்கலன்னா உன்னை வாழ விட மாட்டேன்னு என்ன மிரட்ட சொன்னான். அவன் வீட்டுக்கு போன் போடு, நம்பர் தெரியுமா? போடு போன, போடு.
ஹலோ, அம்ரிஷ் இருக்கானா? கூப்பிடு. யார் நீங்க? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அந்த புறம்போக்க கூப்பிடு. மரியாதையா பேசுங்க, நான் உங்க அம்மா பேசுறேன். நீங்க யாரு? ஓ, நீதான் அவன பெத்தியா? புள்ளைய பெத்தியா இல்ல பொறுக்கிய பெத்தியா? இத பாரு, உன்ன மாதிரி என்னையும் பேச வச்சிடாது, அப்புறம் மரியாதை கேட்டுடும். முதல்ல விஷயத்த சொல்லு. என்ன தைரியம் இருந்தா உன் புள்ள என் பொண்ண ஆள வச்சு கடத்தி மிரட்டி இருப்பான். நான் இப்பவே போலீஸுக்கு போய் அவன் கைய காலு முறிக்கல. என் பேர் அகிலாண்டம் இல்ல. ஆஷா பெத்த அகிலாண்டமே, கொஞ்சம் அடங்குறியா? நீ போமா. உன் பொண்ண கண்டிச்சுவை இல்ல போன்லயே போயில் அடிக்கும். நேர்ல வந்தா நில நடுங்கும். சுனாமி தாண்டியோய். அப்புறம் நாய்ப்பையும் தான் கிட்ட பதில் வரும். உன் பொண்ண நான் தான் கடத்த சொன்னேன். அத சூட ஏத்தி மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட்லயும் போய் சொல்லுவேன். என்ன பழி வாங்க செய்யக்கூடாது தப்ப செஞ்சுட்டா உன் பொண்ணு அவ்வளவு ரெண்டு தட்டு தட்டு உண்மை புரியும். நெட் ஓபன் பண்ண சொல்லு, லைன்ல இருக்க. நெட் ஓபன் பண்ணிடு. பண்ண. இந்த அளவுக்கு கிரிமினலா நடக்க தெரியுமா உனக்கு? அந்த புள்ள ஒரு நல்ல தாய் வயித்துல பிறந்தவன், அதனாலதான் அவங்க அம்மா நல்லவங்கன்னு நெட்ல போட சொன்னதோட விட்டான். வேற ஒருத்தனா இருந்தா உன்னை குழி தோண்டி புதைச்சிருப்பான். இத்தோட நீ படிச்சது போதும். கிளிமே நீ காலேஜுக்கு போறது மட்டும் இல்ல, இந்த வீட்டு படிய கூட தாண்டக்கூடாது. அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. தல, நெட் மேட்டருக்கு மூளையா இருந்து ஆஷாக்கு ஐடியா கொடுத்தது ரஞ்சித் தான். வரண்டா. எங்க போறே? சாப்பிட்டு வந்துடுறமா. காலேஜுங்கிறதையும் மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு புரண்டுக்கிட்டு இருக்கீங்க. விஷயம் மொத்த காலேஜ் ஃபுல்லாக பரவி போச்சு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறீங்களா, இல்லை படிப்பை இதோட நிறுத்திக்க போறீங்களா? படிப்பை விட என் குடும்ப கௌரவம் தான் சார் முக்கியம். உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன். ஸோ நீ படிப்பை விடவும் ரெடி. உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டேன். Am I right? Okay, pa. கோபத்துல ரஞ்சித் செஞ்ச அதே தப்ப நான் செஞ்சா? குரு தெய்வத்துக்கு சமம் சார், அப்படி நீங்க செய்ய மாட்டீங்க. ஒரு பேச்சுக்கு நான் செஞ்சேன்னா என்னையும் உதைப்பையா? ஆமா சார், அந்த தப்பு நீங்களும் செஞ்சா
உங்களையும் உதைப்பேன் சார். சேகர் உள்ளவா. டைப் பண்ணி எடுத்துட்டு வா. அமரேஷ், உங்க ஃபேமிலியில யார எவ்வளவு ஸ்ட்ராங்கா ரஞ்சித்துட்டிருக்காங்கிற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை விசாரிச்சா நாகரிகம் இல்லை. இருந்தாலும் அமரேஷ், காலேஜ் கேம்பஸை அசிங்கப்படுத்தி அதோட கௌரவத்தை பாழாக்கின ஒன்று 3 மாசம் நான் சஸ்பெண்ட் பண்றேன் சார். சார் படிப்பு போயிடுமே சார். சாரி, காலேஜ் டிசிப்ளின் அதை விட முக்கியம். யூ கேன் கோ. கருத்து வேறுபாடு வரலாம். நீ ஏன் குடும்பத்தை எழுக்கிற? அவங்க என்ன தப்புனாங்க? படிப்பு போனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு அம்ரீஷ் பேசினான்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கணும். சார் என்னதான் செஞ்சானு இப்ப கேளுங்களேன். இதுக்கப்புறம் நான் கேட்கக்கூடாது. ரஞ்சித், நீயும் சொல்லக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் சொல்லாத காரணத்தினால நான் புரிஞ்சுக்கிட்ட உண்மை இது. அம்ரீஷ் கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஜாயின் பண்ணலாம். டு அவாய்ட் கிளாஷஸ் ஒன்ஸ் அகைன், உன்னை 1 வருஷத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன். வெளியில வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் வரும். படிக்கிற படிப்புக்கு கிட்டார் வேற. புள்ள பத்தி வச்சிருக்க, புள்ளாரி பத்தி வச்சிருக்க, நீ ரவுடி பத்தி வளர்த்துருக்க. இதே தப்ப பிரின்சிபல் செஞ்சா அவரே உதைப்பேன் சொல்றான். காரணத்தை கேட்டா வாய் திறக்க மாட்டேங்கிறான், பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பிரின்சிபல் எத்தனை தடவை கேட்டாரு, கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறான். ரோ பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய் திறந்து பேச மாட்டேங்கிறான். டேய் நான் கேட்கறேன்டா, அப்படி என்னடா சொன்ன அவன்? எனக்கே சொல்ல மாட்டியா? ஒண்ணு பண்டா, பேசாம காலேஜ் விட்டு வீட்டு வேலையை பாத்துக்கோ, எனக்கு செலவு மிச்சம். பிரின்சிபல் உதப்பானா? அவரும் அந்த தப்பு செஞ்சா உதப்பன்னு சொன்னேன். என்ன தவிர பதில் சொல்றான் பாத்தியா? இனிமே நீ காலேஜுக்கு போவனா, கடையில போய் பொட்டல சுத்து. அவன் செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்க விடாம இடம் கொடுக்கற பாரு, அதுதான் அவனை தரதலாக்க போகுது. நீ வேணா பாரு. அன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான், என்ன ஏதுன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா? சரி, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் பழகுவாங்க. நம்ம புள்ள இந்த தப்பு தண்டாவுக்கு போக மாட்டான்னு நான் நம்பினேன். கலாட்டா அடித்தடியில இறங்கிட்டாரு சாரு. நல்லா படிச்சு பெரிய ஆளானா யாருக்கு லாபம்? உனக்கு தானடா. கெட்டு போவன்னா போ. அந்த பையன் பெரிய சினிமா ஃபைனான்சருடைய பையன், ஆள வச்சு தான பண்ணிட்டா என்ன பண்றது? ஏண்டா பிரின்சிபல் கிட்ட வாய் திறந்து சொல்ல வேண்டியதுதானே? எங்க புள்ள சொன்ன அதுல நியாயம் இருக்குங்க. என்ன என்ன நியாயம் சொல்லுவிய? என் அப்பா அறுதாரம் பூசிய அதான் மேக்கப் போட்டு சம்பாச்சாருன்னு சொல்லுவிய? பார்த்தன கல்யாணத்துக்கு அவர் வச்ச சீரை. சரி அதை விடு, எல்லாரும் மேக்கப் போட்டு முடியுமா? இவனையும் அவன் தாத்தா மாதிரி அறுதாரம் பூ சொல்லு, ஒரு பட்டுருவான் படா. ரஞ்சித் இவ்வளவு பெரிய கிரிமினலா? நினைக்கவே பயமா இருக்கு. அவன் இவ்வளவு பெரிய ரோக்னே தெரியாம போச்சு, எதுக்காக இப்படி பண்ணா? சிம்பிள்யா, ரஞ்சித் உன்னை லவ் பண்ணா, ஆஷா என்ன எதிர்க்கு எதிரி நண்பன், டீல். மை காட், இத்தனை இருக்கா? முடியா? சரி உன் காரியம் என்ன ஆச்சு? ரிசல்ட் இன்னைக்கு தான் தெரியும். அம்மா அங்கதான் போயிருக்காங்க.
ஹரிஷ், நான் சினிமாக்கு போயிட்டா புது புது முகங்கள், ரசிகர்கள், அந்தஸ்து, புகழ், இப்படி எல்லாமே மாறிடும் உன் மனசை தவறு. நீ எனக்காக காத்துட்டு இருக்கணும். அதை நீ எனக்கு சொல்லணும்மா. இங்கதான் நிறுத்துப்பா. உன் கஷ்டத்தை சொல்ல வந்து இந்த வார்த்தையை சொல்லி என்ன சந்தோஷப்படுத்திட்ட. நீ யாரு? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேணும்? அம்மா, அம்ரீஷ், நாங்க வீட்ல இல்லாதப்போ நீ வீட்டுக்கு வரது உனக்கு அநாகரிகமா தெரியல? நீங்க கோவப்படுற அம்மா தானே படுத்துறியா? அவ மூணு மாச குழந்தையா இருக்கிறப்ப அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. தனி மரமா நான் கஷ்டப்பட்டு அவளை வளர்த்த ஆளாக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு டான்ஸ், பாட்டு, நீச்சல் தயார் பண்ணி கப்படி கப்படியா ஏறி இறங்கி இன்னைக்கு தான் ஒரு படத்துல அவளை ஹீரோனா புக் பண்ணிருக்காங்க. அதுக்கு 50,000 அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. இத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டம், கண்ட கனவு, அவளோட வாழ்க்கை இதெல்லாம் நீ கெடுக்கணும்னு நினைக்கிறியா? வாழ்க்கைக்கோ வளர்ச்சிக்கோ நான் என்னைக்குமே தடையா இருந்தது இல்ல ஆண்டி. நானும் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் தான். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா ப்ளீஸ்? என் பொண்ணோட நல்லத தொட கூட உனக்கு யோகிதை கிடையாது. அவ கழட்டி போடுற செருப்பை தொட கூட உனக்கு அருகதை கிடையாது. ஏய், நீ யாரான்னு எனக்கு என்னடா? இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணோட வாழ்க்கையில நீ விளையாட மாட்டேன்னு போயிடு. என்னடா புதுசா பேச போற? ஒரு பொண்ணு வீட்டுல தனியா இருந்த விட மாட்டீங்களே சார். நான் தப்பானவே இல்ல சார். எங்க அம்மா அப்படி வளர்க்கல சார். எனக்கும் அக்கா இருக்கு சார். ஓ, உன் அக்காவை பார்க்க எவனும் வரலையா? தப்பா பேசாதீங்க சார். உன் அக்கா நான் மட்டும் வலிக்கிறதுல என் தங்கச்சிடா. வார்த்தையை விடாதீங்க சார். என்ன? ஏய், இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்த புதைச்சிடும். இந்தமா, இந்த கண்கொள்ளா காட்சி அவ பார்த்து ரசிக்கட்டும். ஏய், உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா சொல்லு சொல்லு. அம்மா ப்ளீஸ், அம்மா ப்ளீஸ் மா சொல்லு. உனக்கு நான் வேணுமா இல்ல அவன் வேணுமா? மனுக்கு தெரியாமா வேணும். மச்சான், நம்பவே முடியலடா. ஏய், அவ எங்கயோ போயிட்டாடா. மச்சான், நீ இனிமேட்டு அவளை பார்க்கணும்னா சினிமால தான் பார்க்கணும். அவன் மேல இருக்க ஆசைய விட்டுறான் மச்சான். இடியட், இப்பதான்டா அவளை அணுகிறதுக்கு சரியான அப்ரோச் எனக்கு கிடைச்சிருக்கு. எங்க அப்பா ஃபினான்சியரா? மறந்தியா? ஃபினான்சியர். அவளை வச்சு படம் எடுப்பேன்டா. இது ஒண்ணு போதாது அவளை வளைச்சு போடுறதுக்கு. எனக்கு வேணும்டா. Crazy about her. Crazy. மா, அக்கா பாட்டு கிளாஸ்ல விட்டம்மா. இந்தப்பா, காலேஜ்ல இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு. இந்தா சேஞ்ச். சஸ்பென்ஷன் ஆர்டர் முடிஞ்சிருச்சா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லி காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. 3 மாசம் உங்க அக்காவை கூட்டிட்டு போறதும் கொண்டு வந்து விடுறதும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு.
நாளையிலேருந்து அவளே கிளாஸ்க்கு போயிட்டு வர வேண்டியதுதான். உங்க அப்பா உன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. நாளையிலேருந்து படிப்பு 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 தான், வேற எந்த வம்பு தொம்புக்கும் போக கூடாது. நானும் எந்த வம்புக்கும் போக மாட்டேன் தெரியும்ல. ஆமா, இந்த விஐபியை குறை சொல்றதே பழக்கமா போச்சு இந்த வீட்டுல. எட்டாவது இடத்துக்கு போயிட்ட, நீ உன்னை பார்க்கவே முடியாது. யோ கஸ்மாலா, நான் என்கிட்ட ரூல் விடுற, 8 மணிக்கு வேலைக்கு வரணும், 7 மணிக்கு கழுத்து இருக்கணையா? இந்த அம்மா துண்டு வயசுல இருந்து வேலை செஞ்சிருக்கிற இந்த வீட்டுல நான் என்கிட்ட விட்டு விடுற. அதிகாரத்தை பயன்படுத்தி என்கிட்ட ஏதாவது சீனுக்குன்னு போட்டான்னு வச்சுக்கோ, மகனை நறுக்கி விடுவாத சேலஞ்சா நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, வராரு, மொபைல் ஆஃப் பண்ணுங்க. அப்படியா, இதோ உன் கேரக்டர். இப்போ இவர் என்னன்னா சார், நேத்து காலேஜ் ஃபங்க்ஷன்ல பார்த்த பையன், வெளியே வெயிட் பண்ற சார். சரி, நான் வரேன். ஓகே சார. இப்போ நவ் யூ கோ, வில் ஜஸ்ட் சீ த மானிட்டர். ஓகே, கரெக்டா பண்ணு, ஐ வில் கம் நவ். வணக்கம் சார். குட் மார்னிங். வா வா வா. உட்காரியா? பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காரு உட்காருண்ணா. இங்கே சார். அங்கதான் சரியா உட்காரு. பி கம்ஃபர்டபிள், கம் ஆன். உன்னை எதுக்காக இங்க வர சொன்ன உன்னால கெஸ் பண்ண முடியல இல்ல சார். உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதே கனவு மாதிரி இருக்கு. இதுல கெஸ் எல்லாம் பண்ண முடியுமா? நேத்து உன்னுடைய காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ல உன்னுடைய எக்ஸ்பிரஷன், உன்னுடைய எமோஷன், உன்னுடைய ஸ்டைல், உன்னுடைய பாடி லாங்குவேஜ் எக்ஸலன்ட், சிம்பிளி சூப்பர். தேங்க் யூ சார். நிறைய சினிமா பாப்பியா? நிறைய இல்ல சார், நல்ல படம் வந்தா பாப்பேன். நல்ல படம்னா சார், படம் பாக்குறவங்கள அழ வச்சு சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டா அது நல்ல படம் சார். நடிப்புனா என்ன? கேரக்டராகவே வாழ்றது சார். கேரக்டர்னா குணாதிசயங்களில் பிடிவாதமாக இருக்கிற பர்சனாலிட்டி சார். கதை என்ன? கற்பனை கலந்த நிஜம் சார். அப்போ நிஜம்னா கலப்படமே இல்லாத நிகழ்வு சார். நீ என்ன படிக்கிற? விஷுவல் கம்யூனிகேஷன் சார். விஷுவல் கம்யூனிகேஷன், அப்படி போ சார். ஷார்ட் ரெடி சார். வரேன், போயா சார். விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் சொல்லித்தரது இல்லை சார். அப்புறம் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்? பொது அறிவு தான் சார். உனக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், ஆனா நடிப்பு வருமானதான். உன் திறமை நான் எனக்கு தெரியும், நீ என் படத்துல நடிக்கிற அதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க் யூ சார். ஹீரோவா நீ என்டர் ஆக போறது அடுத்த வாரம் இருக்கும். ப்ரொடக்ஷன்ல ப்ரோக்ராம் சொல்ல சொல்றேன். யூ டேக் கேர். நீ மட்டும் ரொம்ப நல்ல பெரிய படிப்பாளியே. நான் நல்ல படிப்பாளி தான். போதும் போதும், அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. வாப்பா தலப்பா. நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளை சந்திச்சானே. யாரு? ஓபாமாமியா? வாப்பா. இல்ல, அவனை கட்டிக்கு பாரு மேம். ஐயா, வேற ஏதாவது க்ளூ கூட? அவருக்கும் சந்திரமுகி படத்துக்கும் பெரிய லிங்க் இருக்கு. யாரு? ரஜினிகாந்தா? நோ, ஜோதிகா. ஐயா, மரமண்ட. கமல்ஹாசன். மூஞ்சி
சந்திரமுகி படத்துல கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு, மரம் மண்டை. நானே சொல்றேன், இன்னைக்கு பி வாசு சார சந்திச்சேன். வர சொன்னாரு, இன்டர்வியூ எடுத்தாரு, அடுத்த படத்துல ஹீரோவை புக் பண்ணிட்டாரு. பார்த்ததினால் நான் ஊமை போல் மௌனமாகிறேன்.
ஒரு குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ம், ஹாய் ரஞ்சித். ஹாய். ஹாய் ஹாய் டா. ஹாய் வா வா வா. ஓகே, என்னாச்சு? டன். நீ சொன்ன மாதிரியே பிட்ட போட்டேன், புட்டிக்கிச்சு. டைரக்டரே அவன் வேணாம் சொல்லிட்டாரு. எஸ் வாவ், நீ செஞ்ச உதவிக்கு கேக்கர் பல்லாம் பாடே. வாவ் வா, அஞ்ச மரதேசி ஹீரோ முஞ்சப்பாரு. ஏய் இன்பா. என்னப்பா? ஐஸ்வர்யா நம்பர் இருக்கா? இருக்கே. Yes, I got it! I'm gonna stop! இம்மா, உங்க டைரக்டர் வேணா சொன்னதா அந்த ராஸ்கல் கிட்ட சொன்னியா? இல்லப்பா. வெடிகுடி வெச்சா மட்டும் போதுமா? வெடிச்ச சதாரத்தை ரசிக்க வேணாமா? போடுறா போன. சாப்பிட்டு தான் போ போன் எடுப்ப. நீ இருப்ப, நான் எடுக்கிறேன். ஹலோ, இது அமரிஷ் வீடு தானே? ஆமா, யார் பேசுறது? விஸ்வா கம்பைன்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசுறேன். சொல்லுங்க தம்பி, நான் அம்மா தான் பேசுறேன். அவர் செல்லுக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. கூப்பிடணுமா? வேணா வேணா, நான் சொல்றதை மட்டும் கன்வே பண்ணுங்க. சொல்லுங்க தம்பி. அமரிஷ் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிறதுனால அந்த கேரக்டர் சூட் ஆக மாட்டாருன்னு டைரக்டர் ஃபீல் பண்றாரு. அதனால ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. சாரி மேம், இந்த விஷயம் அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? ஹலோ, சொல்லிடுறீங்களா? சொல்றேன் தம்பி. யாரு ஃபோன்ல? தம்பியோட ஃப்ரெண்டா. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நேரம் காலமே கிடையாது போல இருக்கு. அம்ரேஷுக்கு ஆரோஹரா. சப்பாத்தி சாப்பிடலாமா? நீ சாப்பிடுப்பா, தம்பிக்கு இன்னொரு சப்பாத்தி கொண்டு வாமா. நீ பாட்டில சப்பாத்தி போட்டுட்டே இருக்கா அக்கா, குருமா சூப்பர். எந்த ஃப்ரெண்டுமா ஃபோன்ல? ஃப்ரெண்ட் இல்லப்பா, பி வாசு சாரோட அசிஸ்டண்டா. எடுத்துட்டாங்களா? அவர் லண்டன் போயிட்டாரம்பா.
உடம்ப நல்லா குறைச்சிருக்கிற, வெரி குட். உட்கார். என்னையா பீர் குடிக்க வேண்டிய வயசுல பீரோ கடைக்கு வந்து உட்காந்துருக்க? ஆமா, நீ நடிக்கிறது உங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்த அப்பவே சொல்லிருக்கலாம்ல? ஏன் அஷ்வன் சொல்லிதான் தெரியணுமா? என்னையா நீ, நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டியா சார்? வரலாம் தான் இருந்தேன் சார். நீங்க லண்டன் போயிட்டதாகவும் உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். சார், இன்ஃபேக்ட் எங்க அப்பாவுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்ணது ரிஜெக்ட் பண்ணது எதுவுமே தெரியாது சார். வாட்? நான் ரிஜெக்ட் பண்ணேன். நான் குண்டா தப்பையோட இருக்கேன். உங்க கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டேன்னு உங்க அஸ்டன் தான் சார் கால் பண்ணாரு. அந்த போனை கூட எங்க அம்மா தான் சார் எடுத்தாங்க. சம்திங் சம்வேர் ராங். ஓகே, நீ இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நேரா என்னையே வந்து பாரு. அட்ரஸ் நம்பர் 10 நாராயணன் ஸ்ட்ரீட், வலசரவாக்கம். ஓகே,
உங்ககிட்ட பேசின சந்தோஷத்துல நான் இது வாங்காம போறேன். Action. Oh my god, இது பாருங்க ஆண்டி, என்னால இந்த டார்ச்சர் தாங்க முடியாது. நான் பட்னி கடக்க முடியாது. நான் பட்னி கடக்க முடியாது. டாக்டர் கிட்ட சொல்லுங்க. டாக்டர் கிட்ட சொல்லுங்க. நான் நல்லா சாப்பிடணும். நான் நல்லா சாப்பிடணும். இல்ல, இல்ல. I'm going to Russia. Okay. இனிமேல அது நீ என்னடிமா? நீ தான அண்ணே. போ போ கூட்டு போ. நெக்ஸ்ட் ஷாட் ரெடி பண்ணுங்க. சொல்லுமா? நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுப்பா. அக்காவை கிளாஸ்ல இருந்து ஜாகிரதையா கூட்டு வந்துறியா? சரிப்பா. எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதான் நான் கரெக்டா கூட்டு வந்துறேன்ப்பா. சரி ஓகே. சார் கூப்பிட்டாங்க. இன்பா சார், அடுத்த சீன்களா ரெடி? இல்ல ரெடி சார. அடுத்த சாங் தாங்க வந்துட்டாங்க சார். மேல எல்லாம் ரெடி பண்ணு. ஷார்ட் வாப்பா. சரி சரி, நான் சொன்னதெல்லாம் நீ ரெடி பண்ணு. எஸ் சார். சார் வணக்கம். வணக்கம். என்னப்பா, எனக்கு பிடிச்ச கலர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கிறேன். தம்பி சார், காஸ்டியூமர் கிட்ட இவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், அதை போட சொல்லு. அப்புறம் மேக்கப் பண்ண கிட்ட மேக்கப் போட சொல்லி இவரை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டுவா. லெட் மீ சி. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. காட் பிளஸ் யூ. நே அந்த டயலாக் கொடுப்பா. வாங்க சார், உள்ள வாங்க. எங்க? இதில் உட்காருங்க. ஆ உட்காருங்க உட்காருங்க. டெயின்பா, உனக்கு பேர் ரொம்ப பிடிக்கும் சொன்னல, ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், உடனே வா. இல்லைப்பா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன். அப்புறம் உனக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸா? என்ன? உன் எதிரி அமரேஷ், டைரக்டரோட படத்தை ஹீரோ. என்ன பண்ண? கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? டைரக்டர் ஒருத்தருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்தார்னா கன்ஃபார்ம்னு அர்த்தம். அமரேஷ் தான் ஹீரோ. அமரேஷ் தான் அமரேஷ் தான் ஹீரோ. அம்ரேஷ் ஹீரோ ஆயிட்டானா? அம்ரேஷ் ஹீரோ ஆயிட்டானா? ஹீரோ ஆயிட்டானா அம்ரேஷ்? அம்ரேஷ் ஹீரோ ஆயிட்டா? நீ விடமாட்டேன்டா. ஏய், உன்னை விடமாட்டேன். இதே மாதிரி உன் வாழ்க்கை உடையணும்டா. உன் கணவரை சதறோம். ஐஸ்வர்யாவும் நானும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ வந்து வந்து சாவணும்டா. நான் தாண்டா யம. பெஸ்ட் ஆஃப் லக். கெட்டப்ல நல்ல ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருக்கு. थैंक यू சார். சீக்கிரமா ஆரம்பிச்சிரலாம் படத்தை. ஓகே, யூ ஆர் மை ஹீரோ. ரவி, எல்லா ஆங்கிள்ஸ்லயும் எடுங்க. எஸ், க்ளோஸ்ல, லாங்ல, ப்ரொஃபைல்ல, எல்லாத்துலயும் எடுங்க. ஓகே? ஓகே சார். ஆல் தி பெஸ்ட்.
மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? உடனே முடிவெடுக்கலனா ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. மச்சான் மச்சான், சம்பவம் நடந்த இடத்துல புஷ்பா இருந்திருக்கா. பிளட் ரொம்ப போயிருக்கு. அவ சொல்லிதான் எனக்கும் அம்மாவுக்கும் தெரிய வந்தது. முழங்காலுக்கு கீழே ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு. இட்ஸ் எ கிரஷ் இன்ஜுரி. போலீஸ் இடிச்சிருக்கு. விசாரணை செஞ்சு பார்த்ததுல எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. நான் பிளட் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ போ. தம்பி, அக்காக்கு கால் எடுத்துட்டாங்க. வாழ்நாள் பூரா அக்காக்கு காலே இருக்காது. போதுமாடா, கூட பிறந்த பாவத்துக்கு நல்ல பரிசு கொடுத்துருக்க. போதுமா, காலம் பூரா என் பொண்ணுக்கு காடு இல்லாம பண்ணிட்டேடா. அப்படி என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டு மாறடி. அவங்க வந்து உங்க அக்காவை காப்பாத்திருக்கலாம்ல. அப்ப கிட பண்ணானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுப்பு இல்லாத சடம். எங்களை நிம்மதியா வாழப்பட மாட்டேடா. நீயும் புள்ளையே இல்லடா. புள்ள இல்ல, என் புள்ள இல்ல. அப்பா, நான் வேணும்ட்டே போன் ஆஃப் பண்ணலப்பா. நான் வேணும்ட்டே போன் ஆஃப் பண்ணலப்பா. விட்டா, எதுக்குடா போன வச்சிருக்க? எத்தனை தடவைடா போன் பண்றது? ஹலோ, யாரு? வாசு, நட்ராஜரா? சொல்லுப்பா. என்ன மன்னிச்சிடுறா வாசு, நம்ம மோசம் போயிட்டோம்டா. என்னப்பா சொல்ற? கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு சிட் ஃபண்ட் கார லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா. பணம் போட்டவங்களாம் அந்த கம்பெனி ஆபீஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம போட்ட மொத்த பணமும் போயிடுச்சுடா வாசு. நடராஜர் சொல்ற? நம்ம ஏமாந்துட்டோம்டா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ற? என்னடா ஒண்ணும் பேசாம இருக்க வாசு. வாசு, பணம் பணம் போசு, பணம் போசு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க.
நாளைக்கு ஷூட்டிங் போகவே பிடிக்கலக்கா. அப்படி சொல்லாதப்பா, இது உன் லைஃப், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ நாளைக்கு காலையில் கண்டிப்பா ஷூட்டிங் போற, நீ போற. லைட்டிங் எல்லாம் ரெடியா? ரெடி ஆர்டர் சார். ஷாட்டுக்கு போலாமா? போலாம் சார். ஆர்டிஸ்ட் ரெடியா சார்? வணக்கம் சார். என்னப்பா நெத்தில பட்ட கழுத்துல கொட்டை வெள்ளை சட்டை, இதுக்கு அவ்வளவு நேரம்? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, ஓகே. இப்ப ஷாட் என்னன்னா, நீ படியில இருந்து இறங்கி வர, வரும்பொழுது இங்க வந்து அண்ணி கேஸ் வடிச்சு இந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இங்க இங்கயா சார்? இந்த இடத்துல. ஆமா, அவங்க அவங்க கிட்ட நீ வர. நீ வரும்பொழுது உனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷம், அதை நீ சொல்லணும்னு ஆசைப்படுற, ஆனால் கேட்குற நிலையில் அவங்க இல்லை. நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் எமோஷனை காட்டுற. ஸோ நீ சொல்ல 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 அப்படியே உனக்குள்ள ஒரு அழ வருது, அதுதான் இப்போ சீன். நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். சார் வேணாம் சார், நானே பண்ணுறேன். நீ அப்படியா? டைலாக்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் சார். ரெடியா? ரெடி சார். ஆ குட், எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான். ஓகே. வேலை இல்லாம இருந்த, வேலைக்கு அமிச்ச, நீ சொன்ன மாதிரியே வார்த்தை பழிச்சிருச்சாண்டி, வேலையில சேர்ந்துட்ட. இது பாரு, படிக்கமா? அப்பாயிட்டு for the job for 80,000. அப்பதாயிரம் சொன்னல, சேர்ந்துட்ட நீ வேலையில சேர்ந்துட்ட. இப்ப நீ இல்லையே, நான் யாருக்கிட்ட சொல்லணும்? நான் யாருக்கிட்ட சொல்லணும்? நீ செவத்துக்கிட்ட சொல்லவா? மேல பார்த்து சொல்லவா? இழப்பது சொல்லவா? நான் யார்கிட்ட சொல்ல? எனக்கு யாரும் இல்லையே. அம்மா இல்ல, அப்பா இல்ல, அக்கா இல்ல, தங்கச்சி இல்ல. அண்ணாதையா, அண்ணாதையா, என்னை விட்டு போயிட்டியா? என்கிட்ட சொல்லிட்டு போனோம்னு சொன்னியாமே. நீ காலையில் எந்திரிச்சா
எனக்கு காஃபி போட கூட தெரியாது அடி. அண்டி அண்டி எந்திரிக்க மாட்டியா? இந்த பாவியம் பாரு அண்டி. அண்டி காலையில் எழுச்சிடவில்ல, எனக்கு காலையிலேயே விடியவே விடியாது அடி. அண்டி அண்டி இல்லைண்ணா, எனக்கு வேறு யாருமே இல்லையே அடி. அண்டி இந்த உலகத்தில் அண்டி காலையில் எழுச்சிடவில்ல, சும்மா தானே தூங்குற நீ சொல்லு வண்டி சொல்ல சார் வாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி கிடைச்சிருக்கிற யங் ஹீரோ இதான் ஐஸ்வர்யா, இது அம்ரேஷ். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல. ஆல் தி பெஸ்ட்.
எப்பா கேமராமேன் என்ன பண்ற? வணக்கம் சார். அவ கழட்டி போடுற செருப்பத்தோட கூட உனக்கு அறுக்கிறது கிடையாது. ஏய் யாரான்னு எனக்கு என்னடா, இனிமே இந்த நிமிஷத்துல நீ பொண்ணோட வாழ்க்கையில நீ விளையாட மாட்டே, போயிடு. வணக்கம் அம்மா. வணக்கம் சார். ஏய் இனிமே இந்த பக்கம் உன பார்த்த புதைச்சிரு, போடா. Get ready for take. Clap in. Ullava clap. Start sound. 50:1 take 1. Action. Kodavadya! Hey! Enna dhairyam di unakku? Veemba! Ekka varana dhairyam! Hey! Veemba! Veettukku vandha velakkari! Ethana thavu solradhu? Pona poga vendidha! Podi idha veettukku! Poga matte! நான் போகவே மாட்டேன் சார். சொல்லட்டும், நான் போறேன் சார். என்னடி சார், எங்களை பத்த மனுஷங்களா தெரியல? இதனால அந்த பைத்தியக்காரன் சோறு போட்டான். இங்க நாங்க வச்சதுதான் சட்டம். இந்தா போக்கிட் போடு வெளியே. என்ன வெளியே போ? அந்த வேலைக்காரனா இங்க இருந்தா அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனை கெடுத்துருவா. இவளை முதல்ல வெளியே அனுப்பு, நம்ம திட்டம் எல்லாம் நாசமாயிடும். முதல்ல நீ வெளியே போடி, போடி வெளியே, போடி வெளியே. நீங்க என்ன செஞ்சாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார். வரட்டும், அவர் சொல்லட்டும். நான் பேசுறேன், இங்க இருந்து போகல. உன்னை நான் இங்கே சமாதி ஆக்கிடுவேன். எதுக்காக இந்த சவுக்கடி? நீ குணமாயிட்ட, அவ கான்ட்ராக்ட் முடிஞ்சது, போக சொன்னா போக வேண்டியதுதானே? எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான், அதுக்காக தான் இந்த சவுக்கடி. ஓ, குணமாற அளவுக்கு எனக்கு என்னங்க நடந்தது? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு. யாரால பைத்தியம் பிடிச்சிச்சு? நீ அடிச்ச கொட்டத்தால, பல கோடி நீ அபேஸ் பண்ண போட்ட திட்டத்தால, அதுக்காக நீ போட்ட சட்டத்தால, அப்பா அம்மா இல்லாத என்ன இருட்டுல அடைச்சி அடைச்சி பயமுறுத்தி மாசக்கணக்கா பட்டினி போட்டு தூங்க விடாம போத ஊசி போட வச்சு என்ன உலகத்துக்கே பைத்தியக்காரனா அறிமுகப்படுத்தினிய, அது அத்தனையும் எதுக்காக? என் பல கோடி ரூபா சொத்துக்காக. நீ என்ன குணமாக கூடாதுன்னு 10 பேரை வேலைக்கு வச்ச, ஆனா இவ என்ன ஒட்டல நின்று காப்பாத்தினா. அதுக்காக அவளை தலையில் தூக்கி ஆட போறியா? என்ன மனுஷனாக்கிய உத்தமிய அடிச்சல, போட்ட திட்டமெல்லாம் பொடி பொடியா போச்சுன்னு அடிச்சல, கொத்து போயிடுமேங்கிற கொதிப்புல அடிச்சல, கேட்க யாருமே இல்லை என்ற கழுப்புல அடிச்சல. ரம்யா யார் தெரியுமாடா? என் மிருகத்தனத்தை எல்லாம் குழந்தையா பொறுத்துக்கிட்ட தாய், புத்திமதி சொல்றதுல தந்த உயிர் உடல் பேச்சு மூச்சு எல்லாத்திலயும் ரம்யா தான் நிறைஞ்சிருக்கிறா. எனக்கு குணமாகற போராட்டத்துல தன்னையே என்கிட்ட இழந்து நிக்கிறா. யாருமே இல்லாத அவளை நான் அதைய விட மாட்டேன். இப்ப எனக்குள்ள நான் இல்ல, ரம்யா தான் இருக்கா. அதுக்கு விலையா நான் என்னையே அவளுக்கு கொடுக்க போறேன். நான் குணமானதும் நடந்ததெல்லாம் ரம்யா எழுதின டைரியில படிச்சேன். நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இவதான் என் மனைவி, இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி. இனிமே இவ பேர்ல தான் எல்லாம் சொத்தி மாத்தி எழுத போறேன். நீங்க போகடி என் வீட்டை விட்டு. ஓகே. ஏய் அசோசியேட் வர சொல்லு. ஆ ஓகே, குட் குட் குட். நல்லா எமோஷனலாக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு, சென்னையில் பார்ப்போம். ஆ ஓகே, பாய். Hi. Hello. Welcome, welcome. Thank you. Yeah, please. What a surprise. You know, in the time now. Okkarunga. What do you like to have? Onnu venda. You can have some grapes as well. என்ன புக் இது? லெட்டர்ஸ் டு தி காட்.
லவ் ஸ்டோரியா கிரைமா? ரெண்டுமே இல்ல. ஒரு பெரிய எழுத்தாளர் நிறைய கதைகள் எழுதினாரு, யாருமே வாங்கல. ஏன் யாருமே வாங்கலன்னு கடவுளுக்கே லெட்டர் எழுதினாரு. கடவுள் பதில் போட்டாரா? இல்ல, அவரே தன்னை கடவுளா நினைச்சு தன்னோட கடிதங்களுக்கு தானே பதில் எழுதினாரு. அந்த எழுத்தாளர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த புக்குக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது. வாவ், வெரி இன்ட்ரஸ்டிங். நோ, இப்ப சாப்பிட்டுறது இல்ல. ஓ, ரேஷ் எப்படி இருக்க? As usual, fine. நீங்க? நானும் as usual. ஞாபகம் இருக்கா? ஓ, இது ஒரு பெரிய எபிசோட் ஆச்சே. எனக்கு இன்னும் ஞாபகம் மறதி வரல. ரேஷ், I'm extremely sorry. அம்மா அண்ணா உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு. அதுதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஹீரோயின் ரேஷ் கூட நடிக்க போறேன்னு. எப்போ உன்ன மீட் பண்ணுவேன்னு துடிச்சுக்கிட்டே இருந்தேன். டோன்ட் யூ திங்க் சோ? இன்னைக்கு சீன்ல நடிக்கல, வாழ்ந்திருக்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஒன்னா படிச்சோம், இப்போ ஒரே துறையில ஒரே அறையில. தடை எதுவும் இல்ல. சாப்பிட்டீங்களா? பேச்ச மாத்தாத. ஓ, ஐம் சாரி, நீ இன்னும் சாப்பிடலையா? நம்ம பயணத்தை எங்க விட்டோமோ அங்கிருந்தே தொடங்கலாம். குறுக்கு யாரும் வரமாட்டாங்க. எதை விட்டோம் தொடர? என் வைஃப் குறுக்க வருவாங்க. தொழில சொன்ன ப்ரொஃபஷன் இஸ் மை வைஃப். ரேஷ், ஹீரோயின் ஆயிட்டா புகழ், அந்தஸ்து, ரசிகர்கள் எல்லாமே மாறி போயிடும். என் மனசு தவிர ஞாபகம் இருக்கா? இப்போ கொஞ்சம் மறதி வந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்ன நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். டு யூ ஸ்டில் லவ் மீ? உன் மனசுல நான் இருக்கேனா? மணி 12 ஆயிடுச்சு, போலாமே. பேச்ச மாத்தாத, உன் மனசுல நான் இருக்கேனா? எதை சொல்ல சொல்றீங்க? இது ஒரு எதிர்பாராத சந்திப்பு. எனக்கு நேர் பதில் வேணும். நம்ம கல்யாணம் இப்போ? மேல இருக்கிற பார்ட்டி என்ன ஸ்கிரீன் பிளே எழுதிருக்காரோ கிளைமேக்ஸையும் அந்த பாஸே முடிவு பண்ணிருப்பாரு. பொறுத்து வந்து பார்ப்போம். கம் ப்ளீஸ். கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி குடிச்சாச்சா? போலாமா? குட் நைட். Good night. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நான் ஒரு படம் எடுக்கிறேம்மா. ஐஸ்வர்யா மேடம் அந்த படத்தில் நடிக்கணும். பேசிட்டு இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலாம்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் டேட்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு உடனே வேண்டாம். ஐஸ்வர்யா ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு தெரியும். இந்த வருஷம் கடைசியில் கால் ஷீட் கிடைச்சா கூட போகிறோம். அப்போது பிரச்சனை இல்லை. குட். இதில் 10 லட்சம் ரூபாய் இருக்கு, அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யா கதை கேட்டு ஓகே சொன்னதும் வாங்கிக்கிறேன். என் கதை மேடம் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்கலன்னா கொடுத்துருங்க ப்ளீஸ். வச்சுக்கோங்க.
ரஞ்சித், மறக்க முடியுமா? என்ன விஷயம்? கால் ஷீட் கேட்டதா? படம் முழுக்க கோவால. என்ன அட்வான்ஸா? 10 லட்சம் ரிட்டர்ன் பண்ணிடு. சொன்னதை செய்யுமா? அம்மா! மேடம் சாரி, எனக்கு 3 வருஷத்துக்கு டேட் கிடையாது. ஏதாவது ஒரு படத்தை கட் பண்ணுங்க, நான் 2 டைம்ஸ் அமௌண்ட் தரேன். என்ன கெட் அவுட்னு சொல்ல வெச்சிராதீங்க ப்ளீஸ். வேணா கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. ஐ கேன் அவுட். டைலாக் பேப்பரை கையில் கொடுக்க சொல்லு, அப்புறம் ஷார்ட் ரெடி. நான் ஓகே சார். ஆ ஹலோ, வணக்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க, ஏதாவது பேசணுமா? எங்களை மன்னிச்சிடுங்க. எதுக்கு? அப்போ நடந்த சம்பவத்துக்கு. அதெல்லாம் இப்போ மறந்துட்டேன். நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம், ஐஸ்வர்யா சந்தோஷமாக இல்லை. நடக்கணும் அதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. வரம்மா, வரங்க. ஹலோ, யாரு? ரஞ்சித், லைஃப் பார்ட்னர். ஷட் அப். யாருக்கு? உனக்கு. இடியட். என்ன வளர்ற? குட் க்வெஸ்சன். இந்த கேன்சர் இருக்கே, ஒரு பக்கம் கட்டுப்படுனாலும் மறுபக்கம் வளர்ந்துட்டே இருக்கும். உயிர் போற வரைக்கும் நீ என்னை கிடைக்கலனா நானும் கேன்சர் தான். உனக்கு அந்த காலம் மலையேறிடுச்சு. உன் வேரோட பிடிங்கிறவன் வெயிட் ஆஃப் போன ஸ்வீட்டி. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. ஏப்பா, இதான டைரக்டர் சீட். அங்க தான். நான் இங்க உட்கார்ல. கண்டிப்பா. ஆமா, அதான் நல்லா இருக்கு. உட்கார். முதல்ல நன்றி சொன்ன. அவங்க யாருன்னு சொல்ல இன்னும் நேரம் வரல சார். நான் சினிமாவை நினைச்சு பயந்தப்போ அவங்க தான் தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்தது. வெக்கப்பட்டு சொல்றத பார்த்தா இந்த அவங்க தான் உங்க வருங்கால அவங்களா? அவர் எங்க இருக்காரு? ரீஷ்க்கு தெரியும், சொல்லியிருக்கேன். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்பா ஹீரோ, அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். என்ன சார்? அதே கேள்விதான். நீயாவது யாருக்காவது நன்றி சொன்னியா? எனக்கு எல்லாமே அம்மா தான். அம்மாக்கு எதுக்கு நான் நன்றி சொல்லணும்? நான் வாழ்றதே அவங்களுக்கு தான். அதான் ஊருக்கே தெரியுமே. பேசிக்கலி நீங்க ரெண்டு பேருமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எந்த காலேஜ்? நான் சிஆர்எஸ் காலேஜ். ஓ, நீங்க எந்த காலேஜ்? நான் சிஆர்எஸ் காலேஜ் சார். ஓ, வேற மாடுலேஷன்ல சொல்லிட்டா வேற காலேஜா? சரி, இதுல யார் ஜூனியர் யார் சீனியர்? ஒரே கிளாஸ்.
ஓ, கிளாஸ்மேட்ஸ் வேறியா? ஆமா. கிளாஸ்மேட்ஸ்ங்கறீங்க. அப்புறம் ஷூட்டிங்ல உங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத மாதிரி காமிச்சிட்டீங்க. சார், நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஷார்ட் பீரியட்ல படிச்சோம் சார். அப்புறம் ஒரு லாங் பீரியட்ல கேப் ஆயிடுச்சு. எந்த பீரியடா இருந்தா அண்ணையா, அது எப்படி மறந்துறோங்கறேன். எனக்கு முன்னாடியே அவங்க ஹீரோயின் ஆயிட்டாங்க. அவங்க இன்னும் என் கிளாஸ்மேட் தான் நான் மனசுல நினைச்சிட்டு அவங்க கிட்ட போய் ஹலோ சொல்லி என்ன கண்டுக்காம போயிட்டாங்கன்னா என் இமேஜ் டேமேஜ் ஆயிடுது. அவங்களும் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க, நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஐஸ்வர்யா, உனக்கு தெரியல சார். தெரியலையா? அவருக்கு முன்னாடி நான் ஹீரோயின் ஆயிட்டாலும் இன்னைக்கு அவர் டாப் ஹீரோ. நான் முதல்ல பேசி அவர் ரியாக்ட் பண்ணலனா என்னால தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க முடியல. பாஸ்கே, இந்த நிகழ்ச்சியோட டிவிடி ஒன்று எனக்கு வேணும். எதுக்கு? ஒரு ரெண்டு தடவை போட்டு பார்த்துன்னு வச்சுக்க, அப்பதான் யார் யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம லூஸ் டாக் குட்றாதீங்க, அப்புறம் பிரச்சனையா போயிடும். வேணாமா, நீ எப்பவும் போல பேசு. சார், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கரியர்ல நீங்க சந்திச்ச தடைகள், எதிர்ப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு எந்த தடையா இருந்தாலும் எங்க அம்மாவோட வேண்டுதல்னால எனக்கு எப்பவுமே வெற்றி தான். ஆமா, அமரேஷுக்கு அம்மா சென்டிமெண்ட் ஜாஸ்தி. அம்மா புள்ள, அம்மா என் மேல வச்சிருக்க அன்பும் நம்பிக்கையும் தான் சார் என்ன எந்த தப்பான வழியிலயும் போகாம வச்சிருக்கு. ஓ, நீங்க ஒரே சன்னா? ஆமாங்க, எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஃப்ரெண்ட் மாதிரி. அம்மா ரொம்ப அமைதி, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரு மனசுக்கு பிடிச்ச மகனா இருக்க இன்னும் சிரமப்படுறேன். நடந்துரும். ஐஸ் ஐஸ் ஒரு சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு பத்திரிக்கையில விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இந்த ஹிஸ்டரி பின்னால அந்த மிஸ்டரி கொஞ்சம் சொல்ல முடியுமா? யூஷுவலா கெமிஸ்ட்ரி பத்தி தான கேப்பீங்க, இப்போ என்ன ஹிஸ்டரி ஜியோகிராஃபின்னு? ஆ, சரி சரி. அம்மா, கேள்விக்கு பதில் சொல்லுமா? சரோட படத்துல நடிச்ச அப்புறம் தான் இந்த விமர்சனம். அதனால நான் சருக்கு தான் நன்றி சொல்லணும். ரேஷோட ஆக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா இருக்கு. சார், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னப்பா, நீ அவங்களோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்றியா? கிளாஸ்மேட்ன்ற ஒரு இன்னர்மோஸ் ஃபீலிங் சார், அதனால கொஞ்சம் ஈஸியா நடிக்க முடிஞ்சது, அவ்வளவுதான். சார், உங்க ரசிகர்களை பத்தி? வாழ வைக்கும் தெய்வங்கள். கடந்த காலம் எதிர்காலம் பத்தி? ரெண்டுத்திலயும் எனக்கு ஈடுபாடு இல்ல சார். நடிப்பு தொழில்னு ஆச்சு, அதை ஒழுங்கா செய்வோம். ஐஸ்வர்யா, நீங்க? என் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டியது அந்த அவங்களுக்கு தான். பாஸ்கி, டிவிடி நீ கொடுத்து அனுப்ப வேணாம், நான் இருந்து வாங்கிட்டு போறேன். என்னுடைய கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சிக்கு ஒரு கிரேட் டைரக்டர் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார், ஒரு கிரேட் யங் ஹேண்ட்ஸம் ஹீரோ மிஸ்டர் அமரீஷ், அண்ட் அ வெரி கியூட் ஹீரோயின் ஐஸ்வர்யா. நீங்க மூணு பேரும் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கேள்வி. இவ்வளோ நேரம் கீழே தான் வச்சிருந்தியா? அச்சா, சுகமாக சுகம் தூண்டவா, இதமாக இதமாக வதம் செய்யவா, உனை பதமாக பதமாக நிதம் அள்ளவா, அன்பான விளையாட்டு விளையாடவா, உன் அங்கத்தின் மொழி என்ன பரவா.
நான் சுகமாக சுகமாக சுகம் பூண்டதா இதமாக இதமாக வதம் செய்ய வாசிக்காதீங்கடா, தியேட்டர்ல ஜனங்க வாசிக்கணும். எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க போல இருக்க. போங்க வண்டியில உட்காருங்க, வரேன். அம்ரேஷ், எப்படி வந்திருக்கு சாங்கு? சூப்பரா இருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் டைரக்ட் பண்ணது? நீங்களா சார்? உனக்குமா? நல்லா இருக்கு சார். சாங் என் ரொம்ப பிரமாதம். எண்டு மட்டுமா? சும்மா சொன்னேன் சார். இன்னைக்கு ஈவினிங் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. ஓ, many more happy returns. Thank you sir. அவசியமா நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன bless பண்ணனும். I am sorry மா, இன்னைக்கு முக்கியமான ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. மாஸ்டர் வேற புதுசு. I have to be there. அப்ப ரீஷ் வந்துருவல்ல? டைரக்டர் விட்டா நான் வர ரெடி. உன்னை விட்டுட்டா அப்புறம் வேற யாரை வச்சு நான் ஃபைட் பண்றது? இவர் வேற பிஸி, இவர் டேட்டே கிடைக்காதுமா. இவர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். டோன்ட் வரி, நீ நல்லா கொண்டாடு. எங்களோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு. தேங்க்ஸ். அப்புறம் அம்ரேஷ், நம்ம ஃபைட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம் சார். தெரியுமா? என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு? இன்னும் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அது எடுத்து பேசு. டேய் ரவி, நீ ரைட்ரா? சார், என்னையா சொன்னீங்க? என்ன சொல்லிக்கிட்ட? நீ அங்க பேசு. ஹலோ, யார் சார் பேசுறது? போதும் போதும். ஹலோ, எஸ் சாங் ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? எல்லாருமே அதான் சொல்றோம். ரீஷ், உன்னோட ஒபினியன் தான் கேக்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. டேக்கிங் எக்ஸலண்டா இருந்தது. படத்துல ஹைலைட் சாங்க இதுவா தான் இருக்க போகுது. பியூட்டிஃபுல் மெலடி. கான்செப்ட் கான்செப்ட் வெரி குட் கான்செப்ட். அந்த எண்ட் போர்ஷன், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கா. இன்ஃபேக்ட் எங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, ஹிஸ்டரி பயாலஜி எல்லாம் வொர்க் அவுட் ஆச்சு. டைரக்டர் பக்கத்துல தான் இருக்காரு, பேசுறீங்களா? ஓ மை காட். ஏய் பாத்து போயா புது வண்டி. சார் பாத்து தான் சார் ஓட்டுறேன். வணக்கம்மா, ட்ரெஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். அம்மா கிட்ட சொல்ல நான் வந்துட்டே இருக்கேன், ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஆ many many happy returns of the day. குப்பத்தட்டில போடு. தேடி வந்து பேசுறேன். தேவை இல்லன்னு சொல்றேன். நான் நினைச்சா உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. நான் நினைச்சா நீ ஜாமீன்ல கூட வெளியில வர முடியாது. அதிகமா பேசுற. அனாவசியமா தள்ளிடுற. இது இன்டர்நெட் காலம், மறந்துடாத. அதே இன்டர்நெட்டால நீ காலேஜ்ல அசிங்கப்பட்டியே, அத மறந்துடாத. உன்னை வாழ விட மாட்டேன். முடிஞ்சா செய். டீல். போடா ஃபூல். ஹாய். ஏய் வா 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 ஐஸ்வர்யா வா 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 வா. ஹலோ ரிஷ். சார் சாட்ல இருக்காரு. நான் லைன்ல இருக்கேன், கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுறேன். கட். ஓகே, அடுத்த ஷாட் எடுக்கலாமா? அந்த கேமராவை வந்து ஜிம்மில் போட்டுக்க, ஸ்டடி கேமரா வைக்க சொல்லு. இந்த கேமராவை இன்னொரு கேமரா எங்க ரெடியா இருக்கு சார். ஜிம் போடு. ஓகே சார். பிரமாதமா இருந்தது, வெரி குட். ஏய் ஹீரோவுக்கு போட்டுக்காம்பா ஃபோன். சரி எக்ஸ்கியூஸ் மீ. போய் பேசு. மாஸ்டர் சார் இங்கே தான். பின்னாடியே தான் நிற்கிறியா? முண்டுக்கு வாயா. எஸ் ரிஷ். அந்த ரஞ்சித் திடீர்னு எங்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான். இதையும் என்கிட்ட சொல்றீங்க? தப்பா நடந்ததுனால சொல்றேன். ரோஷம் வர வேண்டாம், கோபம் வர வேண்டாம். அவனை உண்டு இல்லைன்னு பட வேண்டாம். கூல் கூல், ஹாப்பியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, நான் திருப்பி கூப்பிடுறேன். ஓகே ஓகே ஓகே. யார் ஃபோன்ல? யாரும் இல்லை சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு சார்? கை கூட. உனக்கு நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் நம்பவே முடியல சார். நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பாரு. 21 வயது இளம் நடிகர் அம்ரேஷின் திறமைக்கு கிடைத்த தேசிய விருது. நடிகை ஐஸ்வர்யா, தொழிலதிபர் ரஞ்சித், நிச்சயதார்த்த கோலம், எதிர்பாராமல் இணையும் திருமண ஜோடி. லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய கனவு கண்ணி என்னோட மனைவி. நீங்க தேசிய விருது வாங்கினதுக்காக எங்க எல்லா பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. இந்த வெற்றி உங்களோடது. நீங்க எல்லாரும் தான் எனக்கும் ரசிக பெருமக்களுக்கும் பாலமா இருந்திருக்கீங்க. அந்த பெருமைக்குரிய ரசிகர்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. நான் தான் உங்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கணும். 21 வயசுல இவ்வளவு பெரிய சாதனையை உங்களால எப்படி சார் செய்ய முடிஞ்சது? எல்லாமே இறைவனின் ஆசியாலும் பெற்றோர்களின் அரவணைப்பினாலும் கடும் முயற்சியாலும் உருவானது. முக்கியமான தாங்கிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தான், அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வெற்றி நீங்க எதிர்பார்த்தது தானா? இவ்வளவு பெருசா எதிர்பார்க்கல. உங்க கூட ஐஸ்வர்யா நிறைய படத்துல ஜோடியா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு.
அத பத்தின உங்க அபிப்பிராயம் என்ன? என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிவா சார் ஃபோன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. வாழ்த்துக்கள். உனக்கு விருது கிடைக்கன்றது நான் எதிர்பார்த்தது தான். அதனால அது எனக்கு சர்ப்ரைஸா தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு இன்னும் நிறைய விருதுகள் கிடைக்கணும். தேங்க்யூ சார். எப்போ மேடம் கல்யாணம்? நடிக்கிற படம்லாம் முடிச்சிட்டா இல்ல அதுக்கு முன்னாடியேவா? திருமணத்துக்கு பிறகு நடிச்சீங்களா? ஹலோ. ஆ, ரவிக்குமார் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். எல்லாம் உங்க பிளெஸிங்ஸ். என்னோட பிளெஸிங்ஸ் என்னையா இருக்கு? எல்லாம் உன் ஹார்ட் வொர்க், டெடிகேஷன், அதெல்லாம் தான். எனவே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும். ஓகே. தேங்க் யூ சார். இந்த பேப்பர் நியூஸ் எல்லாமே போய். அப்போ இந்த நியூஸ் திட்டமிட்ட செயல், ஒரு ரோகோட செயல். ஹலோ. என்ன ஹீரோ, நான் தான் ரஞ்சித் பேசுறேன். எப்படி நியூஸ்? சும்மா ஹாட்டா இல்ல? டாக் ஆஃப் தி டவுன்ல இதா மச்சி. அவ டப்பா டான்ஸ் ஆடிச்சுல. போலீஸ் கிட்ட போய் பொய்யா நியூஸ் போட்டேன்னு சொன்னாவே, அவளை விட நான் நடிப்பேன். கமிஷனர் கிட்ட இனிமே என்ன தாலி கட்டி ஹனிமூனுக்கு தான். இந்த ஆபரேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐஸுக்கு ஆப்பு. நல்லா இருக்குல்ல டைட்டில். ஹீரோ என்ன ஜீரோ ஐடியா? சத்தியத்தையே காணும். நான் பேசுறது கேக்குதா? தமிழ்நாடே கேக்குது. தமிழ்நாடே கேக்குதா? ரஞ்சித் சார், உங்க வாயாலே ஊருக்கு உண்மை சொல்ல வச்சேன். இப்ப இதுதான் டாக் ஆஃப் தி டவுன். மச்சா, இந்த கவுண்டர் ஆபரேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவனுக்கு அவனே வச்ச ஆப்பு. நல்லா இருக்குல்ல? பாய். வேற ஏதாவது டவுட்ஸ் உண்டா? அதான் வாக்கு மூலமே சொல்ல வச்சிட்டீங்க சார். நிஜத்துல நீங்க தான் ரியல் ஹீரோ. முக்கிய செய்தி. சென்ற ஆண்டில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெறும் நடிகர் அம்ரேஷருக்கு திரையுலகம் மற்றும் பல துறைகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிகின்றன. பரபரப்பாக பேசப்பட்ட பிரபல நடிகை ஐஸ்வர்யா ரஞ்சித் திருமண செய்தி அப்பட்டமான பொய் என்றும் திட்டமிட்ட சதி என்றும் நிரூபணமாகியுள்ளது. பிரபல பைனான்சியரின் மகன் ரஞ்சித் சதிகாரன் என்பது ரஞ்சித்தாலேயே அம்பலமானது. மோசடி செய்த ரஞ்சித் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெல்கம். கூப்பிடாமலே வந்திருக்கீங்க. புதுக்கதை டிஸ்கஷனா இல்ல டேட்ஸ் வாங்கவா? ஒரு ஏனார்ல நாடறிஞ்ச கேடி ஆயிட்டீங்க. நான் விருது வாங்குறத விட உங்க கையில விளங்க மாட்ட போறதுதான் இப்போ ஹாட் நியூஸ். தண்டனை அனுபவிக்க அதர்மம் தர்மத்துக்கிட்ட வந்து நிக்குமா? எது நிக்கும்னு இப்ப தெரியண்டா? எது நிக்குதுன்னு இப்ப பாத்தியா? எப்படி நம்ம டைமிங்? காலேஜ் கிரவுண்ட் லெவல் ஆனோம், அந்த ரேஞ்ச் லெவல் வேற. இப்ப என் வீட்டுல இந்த ரேஞ்ச் ஸ்டேட்டஸ் வேற. என் கூட பிறந்தவ காலை உடைச்சு
போலீஸ்க்கு தடையுமே இல்லாம பண்ண கிரிமினல் நேருக்கு நேர் வந்துட்ட நேர்த்தி கடன் முடிக்க வேணாம். தேவையில்லாம துடிக்கிற இந்த இதயத்தை ஸ்டாப் பண்ணிடலாமா? சொல்லு மேன். கம் ஆன், பேசுமா? பேஸ் 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 Thank you, sir. All the very best. Wish you many more awards and rewards. Now, we'll look at it. Sir, நீங்க வந்து ரிசீவ் பண்ணது இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கு. இது என்னைய பெரிய விஷயம். இண்டஸ்ட்ரியே சேர்ந்து உங்களுக்கு விழா எடுக்க போது இன்விடேஷன் பார் சார். இது கொஞ்சம் ஓவரா இல்ல? விருதே விழா பயமா இருக்கு சார். அந்த பயம் வேணும், அதான் நல்லது. இருந்தாலும் இதெல்லாம் உன் திறமைக்கு கிடைச்ச பரிசியா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சுமக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாத, கடவுள் அவர்கள் உனக்கு நிறைய இருக்கு, அவரு காப்பாத்துவாரு. வீடு வந்துருச்சு போல் இருக்கு. இதே தான் கரெக்ட். இந்தப்பா இந்த இன்விடேஷன் கொண்டு போய் அப்பா அம்மா கிட்ட கூட, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றவங்க உன்னை வந்து பாப்பாங்க. சரி வரட்டா. கிளம்புங்க சார். நீ அவார்ட் வாங்குறத நான் டிவியில பார்த்தேன். அரிதாரம் பூசி நான் எடுத்த அவதாரத்துல ஜெயிச்சேனா தோத்தேனு நீங்க தான்ப்பா சொல்லணும். பாரத திருமகன் படத்தின் சில முக்கிய காட்சிகளை இப்போது நாம் திரையில் பார்த்து ரசிக்கலாம். வைகை வீரன், அரண்மனை சாமி, வடகரை சாமி, துரை, ஜமீன்தார் என்று பெருமையாக அழைக்கப்படும் கட்டாளங்குளத்து ராஜா வீரன் அழகுமுத்து கோன் இன்று ஜெனரல் கான் சாஹிப் காலின்ஸ் முன்னால் ஒரு குற்றவாளியாக ஆஹ்
அரங்கே நாற்காலி. எனக்கு சமமாக அமர்ந்திருக்கும் உன்னுடைய இனத்தின் பெயர் என்ன? ஏ, உன் மகளை எனக்கு மனம் முடிக்க போகிறாய்? முத்துக்கோன், நீ அமர்ந்திருப்பது என்னுடைய வீட்டில். உன் வீடு இருப்பது என் தாய் நாட்டில். உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறது. என்ன 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 குற்றம்? எட்டயபுரத்து ராஜா அமைச்சர் ராமநாதன் பிள்ளை, சேர்வை குமார எட்டப்பா, குருமலையான் இவர்களோடு சேர்ந்து எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நீ சதி செய்திருக்கிறாய். நான் கட்டாளங்குளத்து ராஜா மட்டுமல்ல, எட்டயபுரத்து ஆட்சி பாதுகாப்பாளனும் கூட. என் கடமையை தான் செய்தேன். எது உன் கடமை? எங்களுக்கு வட்டி, திரை, கப்பம் கட்ட முடியாது என்று முடிவெடுப்பதா? கப்பம் கட்ட உத்தரவு போட நீ யார்? பலே பலே, தென்மண்டலத்தை ஆற்காடு நவாப் எங்களிடம் அடகு வைத்திருக்கிறார். அதனால் தென்மண்டலத்தில் உள்ள சிற்றரசர்கள் எங்களிடம் கப்பம் கட்ட வேண்டும். இப்போது தென்மண்டலம் முழுவதும் எங்களுக்கு சொந்தம். நாடினமும் எங்களுக்கு சொந்தம். இந்திய மண்ணை சொந்தம் கொண்டாட வெள்ளையன் என்ன இந்திய விந்துக்கு பிறந்தவனா? எம் நாடு, எம் மக்கள், இருப்பதெல்லாம் எங்கள் சொத்து. வெள்ளையன் போட்ட உத்தரவோடு வருவாய், கப்பம் கட்ட சொல்லும் உன் திருவாய், கட்டினால் அது உனக்கு வருவாய். கப்பமிட்டு அடிமைப்பட்டு மானம் கெட்டு உயிர் வாழ மாட்டான் நடந்த வீரமுத்துக்கோன். விலை போகா வீரமும் நிலை மாறா நீதியும் கொண்டு தலை தோங்கும் தேசம் இது. அதில் தப்பி பிறந்தவன் நீ, அதனால் தான் அண்ணி எனக்கு அடிவருடுகிறார். பிழைக்க வழி இல்லையே, திருவோடி ஏந்தி வா, பிச்சையிடுகிறேன். முத்துக்கோ, நான் நினைத்தால் உனக்கு மரண தண்டனை விதிப்பாய். அதை மரணத்தை கண்டு அஞ்சு போவனிடம் போய் சொல். வெள்ளை இனத்தை எதிர்த்து என் உயிர் போவதை விட என் மரணத்திற்கு பெரிய கௌரவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. என் தாய் திருநாட்டுக்கு இதை விட பெரிய சேவை என்னால் செய்யவும் முடியாது. வெள்ளையனால் வீர மரணம் அடையும் ஒவ்வொரு உயிரும் விடுதலைக்காக விதைக்கப்படும் வித்து. அந்த ஒவ்வொரு வித்தும் ஒன்று சேர்ந்து மகாத்மாவாக ஒரு நாள் பிறக்கும். அந்த மகாத்மா என்னும் பெரும் சக்திக்கு பின்னால் பாரத நாடே பலம் கொண்டு நிற்கும். அன்று வெள்ளையனின் பீரங்கிகள் பின்வாங்கும், உன் கூலி படைகள் கூண்டோடு அழியும், வெள்ளையனின் ஆணவம் ஒழியும். விடுதலை விடுதலை என்னும் வீர முழக்கம் திக்கெட்டும் தீயாக பரவி சுட்டரிக்கும். அன்று வெள்ளையனின் கூட்டம் வேரோடு வந்து போகும். இன்னும் எனக்கு கோபம் வரவில்லை. உன் வீரத்தை மதிக்கிறேன். என் படையில் சேர்ந்து கொள். உனக்கு நான் சிபாரிசு செய்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், அத்தனையும் தருகிறேன். சாஹிப் காலின் சென்ற பேரில் மறைந்திருக்கும் மருத நாயகமே, தாயை பெண்டால நினைப்பவன் தானடா தாய் நாட்டுக்கு எதிராக நடப்பான். காட்டி கொடுப்பவன் கூட்டி கொடுப்பவன் தான் உன் பேச்சுக்கு ஆசைப்படுவான். வீரன் என்றும் விலை போக மாட்டானடா. அதிகப்படியான பேச்சு. அடங்க போவதடா உன் மூச்சு. போர் தர்மம் அறியாது நான் தூங்கும் போது முற்றுகையிட்டு கைது செய்த பேடினி. சாஹேப், நீ என் போன்றவர்களை அடுத்தடுத்து கொல்ல வேண்டும். அப்போதுதான் என் தாய் நாடு விழிக்கும், துடிக்கும், கொதிக்கும், வெள்ளையர்களை விரட்டி அடிக்கும். நீ விடுதலைக்கு வழி செய்கிறாய். இந்த பாரத திருமகனை பாரத தாய் நாட்டுக்கு பலி கொடு, பலி கொடு, பலி கொடு, பலி கொடு. உன் பேர் என்ன? கந்தனுங்க சாமி.
உன் பேர் என்ன? அண்ணம்மா. என்ன இது? என் குழந்தை. யாரை பார்க்கணும்? என் தந்தைய பார்க்கணும். அவர் பேரு? குமாரப்பா. போ போ. வணங்கும் கலாச்சாரத்தை கொண்டதாய் மண், அம்மண்ணில் பிறந்த மாமங்கையாய் கொலை செய்ய முயன்றால் தலையும் துண்டாக்கிவதற்கு தப்பிவிட. கலைஞர் அவர்களின் வாழ்த்துறையை இப்போது திரையில் காணலாம். அமரேஷ், நல்லதோர் விடிவெள்ளியாக வான் நிலவாக உதய கதிராக விளங்குவார், விளங்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேதைகளுக்கு வருங்காலம் உண்டு என்பதை நிர்ணயிப்பது நிகழ்காலத்திலே அவர்களிடத்தில் இருக்கின்ற அடக்கம்தான். அந்த அடக்கத்தை அம்ரேஷ் என்றால் நான் நிரம்ப காடுகின்றேன். ஆகவே அந்த அடக்கமே அவருக்கு அரிய பல வெற்றிகளை தரும் என்று நான் நம்புகின்றேன். அம்ரேஷ் உயர ஒளிவிட சிறப்புற செம்மை உற வாழ்வில் எல்லா மேன்மை உற நிலவாய் கதிராய் துருவ நட்சத்திரமாய் பிரகாசிக்க உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய வாழ்த்துக்களை குவிக்கின்றேன்.
நாயகனுக்கு வாழ்த்துறை வழங்கி மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு எங்கள் நன்றி. மதிப்பிற்குரிய திரு சுப்பராம ரெட்டி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம். I must say, our Amrish has a great future and blessing. Lord Shiva, Lord Balaji, Lord Venkateswara will give him that strength that one day he will become a pride child of Tamil Nadu. God bless you. Thank you to all. தர்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, ஜெய் ஹிந்த். மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. கலைஞர்கள் வந்து வாழ்த்திய ஒரு அதிர்ஷ்டம், நல்ல பையனாக தெரிகிறான். எல்லாத்தையும் விட நல்ல பையனாக தெரிகிறான். சிகரெட் கூட பிடிக்கிறதில்ல நினைக்கிறேன். ஆனால் தாய் சொல்லை தட்டாத ஒரு பையன். என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு நடிகர் எப்படி பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, யூஸ்வலாக நிறைய டைலாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைலாக்ஸ் பேசுறதுல மட்டும் ஒருத்தர் நடிகர் ஆட முடியாது. அவர்கள் கண்கள் பேச வேண்டும், அவர்களுடைய கண்களும் பேச வேண்டும். அமரேஷுடைய கண்கள் என் படத்தில் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் பார்க்குறேன், நல்லா பேசுது. கண்கள் பேசுவது சிறந்த நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். அவர் மேலும் பல விருதுகளை வாங்கி இன்னும் பேரும் புகழும் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் பாரத திருமகன் ஷூட்டிங்கில் நான் அம்பரீஷை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். 90 வயசு கிழவனாகவும் இன்னொன்று இளைஞனாகவும் அந்த படத்தில் பண்ணதுக்கு தான் இந்த விருது. எனக்கே அடையாளம் தெரியலன்னா இந்த விருது வாங்கினதில் என்ன தகுதி இல்லை? நிச்சயமாக தகுதி உண்டு. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அன்பு, பண்பு, அடக்கம், மரியாதை, இதெல்லாம் தான் அவருடைய வளர்ச்சி. அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. நிச்சயமா இன்னும் பல விருதுகள் அவர் வாங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது பாரத திருமகன் திரை வாரிசு வெற்றி நாயகன் திரு அமரேஷ் அவர்களை இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு ஜெயந்திலால் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்கள். வெற்றி நாயகன் திரு அமரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல்ல என்ன இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்ச கடவுளை நான் வணங்குறேன். என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கிய என் பெற்றோர்கள் பாதத்தையும் நான் வணங்குறேன். தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த சிறுவனை மனதார வாழ்த்திய ஐயா மாண்புமிகு முதல்வருக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றி. முக்கியமாக என்னை நேரில் வாழ்த்த வந்த ஜாம்பவான்களாகிய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள், வெற்றி பட இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள், திரு பி வாசு அவர்கள், சுப்பராம ரெட்டி அவர்கள், இன்றைய விழாக்கு முக்கிய காரணமாகிய பாரத திருமகன் தயாரிப்பாளர் திரு ஜெயந்திலால் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை.
மக்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய பாலமாக இருக்கும் பத்திரிகை நண்பர்களை வணங்குகிறேன். என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிய ரசிகப் பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்பை முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி தடுமாறிட்டு இருந்தப்போ உனக்கும் இதுல ஒரு இடம் இருக்குன்னு என்னை அழைச்சது இந்த திரை உலகம்தான். ஆண்டவனோட அருள், கலைத்தாயோட கருணை, பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் இந்த கலை உலகத்துல காலடியே எடுத்து வைக்க முடியும். படிப்பு இல்லைன்னா சினிமாக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இந்த நாட்டையே ஆள்ற முதலமைச்சர்கள் இந்த சினிமால இருந்தா வந்திருக்காங்கறத யாராலையும் மறுக்க முடியாது. சினிமா அப்பேற்பட்ட ஒரு தளம். சினிமாவை ஒரு சஞ்சீவி மலைன்னு சொன்னா கூட அது மிகையாகாது. சில பாடல்களை கேட்டாலே பிபி சுகர் குறைஞ்சிரும். உண்மை எல்லாத்துக்கும் மேல இப்போ இந்த அரங்கத்துல எனக்கு நடந்த ஒரு அற்புதம். பாத நோயால பாதிக்கப்பட்ட என் தந்தை இந்த விழாவை பார்க்க எதிரில் உட்கார்ந்துருக்கார். நீங்க கொடுத்த உற்சாகத்தினாலும் கரகோஷத்தினாலும் அவர் பூரணமா குணமாயிட்டு இருக்கிறத தத்ரூபமா பார்த்துட்டு எவ்வளவோ வைத்தியம் பண்ணி குணமாக்க முடியல. சினிமா அவரோட ரத்த நாளங்களை குணமாக்கியிருக்கு. கலை ஒரு மகா சக்திங்கிறதுக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? திரை உலகம் ஒரு பெரிய பப்ளிசிட்டி மீடியா, சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டி. சினிமா பார்த்தா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க சொல்றது போய், சினிமாவை பாரு உருப்பற்றுவே சொல்ற காலம் மிக தூரத்தில் இல்லை. இந்த வெற்றி எனக்கில்ல, நம் தாய் நாட்டுக்கு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது என் வீடு, என் புள்ள வீடு, அரண்மனை மாதிரி எல்லாம் கட்டியிருக்கா. தம்பி தம்பி எங்க இருக்க? அப்பா இதோ வந்துட்டப்பா. வா 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 தம்பி, வா வா வாடா செல்லமே, வா வா. ஹரிதாரம் பூசி நீ எடுத்த அவதாரத்துல பெருசா ஜெயிச்சிட்ட. இனிமே நான் கேர் ஆஃப் அம்ரீஷ். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜா. உன்னுடைய உயர்வால பெத்தவங்க குழந்தைங்கிட்ட அளந்து பேசணுங்கிற புத்திமதியை சொல்லி கொடுத்துட்டேன். காலத்துக்கு அத்த மாதிரி தங்களை மாத்துக்கிட்டு குழந்தைங்களை தட்டி கொடுத்துட்டு போகணுங்கிறத உணர்த்திட்டேன் ராஜா. இன்னும் நீ பெரிய ஆளாய் நூறாண்டு காலம் வாழணும் ராஜா, நூறாண்டு காலம் வாழணும். குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு நிறைய பொண்டாட்டிகளோட ஒரே பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழணும். வாழ்த்துங்கப்பா. ஆமா ஆமா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சம்பந்திமா சொல்லுங்க. நீங்க பாயசம் பண்ணி வர்றதுக்குள்ள நான் அண்ணன் கிட்ட ஒரு மேட்டர் பேசிட்டு வரேன். சரி சம்பந்தி அம்மா. அண்ணா ஒரு கண்டிஷன் சொல்லுமா. உங்க பொண்ணை நீங்க பதிலுக்கு கொடுக்கணும் என் பையனுக்கு. சந்தோஷமா அப்பா. ஒரு கண்டிஷன், கலை உலகத்துல என் வீட்டுக்கார இருக்காரு, அது போதும். நான் ரிசைன் பண்ண போறேன். என்னப்பா இது? அது அவசியம் பா. சரி இதுக்கெல்லாம் முதல்ல அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே. வாங்க 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 வாங்க. என்ன ஆச்சரியம்? வணக்கம். வணக்கம். என்ன விசேஷம் இங்க? என்ன நடக்குது? நீங்க எல்லாம் இங்க எதுவுமே நடக்குது. ஹீரோ கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்தேன். என்ன ஹீரோ, ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? வணக்கம். வணக்கம் சொல்ல ஏன் இப்படி நெளியற? அது வந்து உங்களை பார்த்தோன்னே பேச வரல. அதான் அப்போ ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் சொல்லட்டா? ஐயோ அது நடிப்பாயிடும். நான் என்னைக்குமே உங்ககிட்ட நிஜமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குட். லைஃப்லயும் ஹீரோங்கிறத நிரூபிக்கிறேன். இல்ல மேடம், நீங்க தான் ஒரு ஹீரோவை கூட ஹீரோவாக்க முடியும்னு நிரூபிச்சிட்டீங்க. இல்லப்பா, உங்ககிட்ட உள்ள திறமைய வெளி உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். மேடம், ஒரு அழகான செடியை பாக்குறவங்க அதோட பூவை பத்தி நிறத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அந்த செடிக்கு ஆதாரமே வேறுதான், அதை பத்தி பேச மாட்டோம். ஏன்னா அது வெளியில தெரியாது. அப்படித்தான் நீங்களும். என்னப்பா பேசவே வரலன்னு? சரி பொண்ணை பிடிச்சிருக்க பேசாதே, மறுபடியும் வாய்க்கோணிக்க போது. மேடம் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப்.
மனசெல்லாம் உனக்கு நாச்சு, பைத்தியமே பிடித்தனும் போச்சு, வாய துறந்தா உந்தன் பேச்சு, தினமும் நான் உன் பின சுத்த விலமதிச்ச சிலத விட்ட, இதையே நீ புரிஞ்சிக்காம ரெண்டு ஏன் தலை விட்ட. தனியாக ஏதோ பேசுன என்ன ஏன் நீ இப்படி பண்ணுன. I love you.